சீர்கட்ட இஸ்ரவேலும் யூதா என்கிற துரோகியும். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபசாரம் பண்ணிக் கொண்டிருந்தாள் என்றார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளேயன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவள் ஆக்கினாள். எரேமியா தீர்க்கதரிசி யோசியா ராஜாவின் நாட்களிலே இந்த பிரசங்க செய்தியை சொல்லுகிறார். யோசியா யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு ஆர்வமாய் ஊழியம் செய்கிறார். அவருடைய இருதயம் முழுவதிலும் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்னும் எண்ணமே நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஜனங்களோ யோசியாவின் எண்ணத்தோடு ஒத்துப்போகவில்லை. அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மத்தியிலே மெய்யான ஆவிக்குரிய சீர்திருத்தம் உண்டாகவில்லை. தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தார். அதன் பின்பு அவருடைய குமாரன் சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலை ஞானமாய் ஆட்சி செய்தார். அவருடைய காலத்திற்கு பின்பு சமஸ்த இஸ்ரவேல் தேசம் இரண்டு தேசங்களாக பிரிந்தது. வடக்கு தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு தேசத்திற்கு யூதா தேசம் என்றும் பெயர். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே தாவீதின் சிங்காசனத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணின இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார்கள் சேர்ந்து கொண்டார்கள். மீதமுள்ள 2 கோத்திரத்தார் யூதா தேசத்தில் இருந்தார்கள். எருசலேமும் அதிலுள்ள தேவாலயமும் தெற்கு யூதா தேசத்தில் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி இரண்டாக பிரிந்த இவ்விரண்டு இஸ்ரவேல் தேசங்களையும் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். வடக்கு இஸ்ரவேலை பற்றி சொல்லும்போது அதை சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்கிறார். அதில் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தேவனுடைய தெய்வீக நியமனத்திற்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். தாவீதின் சிங்காசனத்திற்கும் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கும் விரோதமாய் கலகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள். கர்த்தர் எரேமியாவிடம் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவன் செய்ததை கண்டாயா என்று கேட்கிறார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் உயர்ந்த மேடைகளிலும் தோப்புகளிலும் விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள். அவர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்றும் விக்கிரக ஆராதனையை விட்டு தம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றும் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உபதேசம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் அவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். அவர்களை மனம் திரும்புமாறு உற்சாகப்படுத்தினார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் விக்கிரக ஆராதனையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களிடத்தில் நீ என்னிடத்தில் திரும்ப வா என்று தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லுகிறார். கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றும் அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். ஊழியக்காரர்கள் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே ஊழியம் செய்தபோது வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் தாவீதின் சிங்காசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றோ அல்லது தாவீதின் குடும்பத்தாருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றோ வற்புறுத்தி சொல்லவில்லை. அவர்கள் ஆரோனுடைய வீட்டாரின் ஆசாரியத்துவத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்றே ஊழியக்காரர்கள் அவர்களிடத்தில் வற்புறுத்தி சொன்னார்கள்.
இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் வல்லமையாய் ஊழியம் செய்த எலியா தீர்க்கதரிசி கூட இஸ்ரவேல் ஜனத்தார் தாவீதின் வீட்டாரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று எங்குமே உபதேசம் பண்ணவில்லை. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் தனியாக பிரிந்து போனார்கள். அவர்களிடத்தில் மெய்யான ஆராதனை காணப்படவில்லை. அவர்கள் விக்கிரக ஆராதனையில் நிறைத்திருந்தார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் ஊழியம் செய்த பின்பும் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில் நிறைத்திருந்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு திரும்பவும் இல்லை, கர்த்தரிடத்தில் திரும்ப வரவும் இல்லை. கர்த்தர் அவருடைய துன்மார்க்கத்தை பார்த்தார், இதை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை விட்டு விலகிப்போய் விக்கிரகங்களை தொடர்ந்து ஆராதனை செய்ததினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. கர்த்தர் அவர்களை தம்மிடத்தில் மனம் திரும்பி வருமாறு சொன்னார். ஆனால் அவர்களோ கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை. இதனால் கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டார். கர்த்தர் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்தார். சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விவசாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்து விட்டார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜபாலயங்கள் எல்லாவற்றையும் பாழாக்கி போட்டார். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளின் பாடசாலைகளும் ஒன்றுமில்லாமல் போயிற்று. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரின் முற்பிதாக்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கைக்கு வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அடையாளமும் இல்லாதவாறு கர்த்தர் எல்லா அடையாளங்களையும் அழித்து போட்டார். தாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஒரு ஆதாரமும் இல்லாமல் போயிற்று. தமக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த ஐக்கியத்திற்கு ஆதாரமாய் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தெற்கு யூதா தேசத்தை பற்றியும் சொல்லுகிறார். இந்த தேசத்தில் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்தார் இருக்கிறார்கள். கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். தெற்கு யூதா தேசத்தையோ யூதா என்கிற துரோகி என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலும் யூதாவும் சகோதரிகள். இவர்கள் இஸ்ரவேல் என்னும் ஒரே சந்ததியில் வந்தவர்கள். ஆபிரகாம், யாக்கோபு ஆகியோர் இவர்களுடைய முற்பிதாக்கள். சீர்கட்ட இஸ்ரவேலும் அவருடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகியும் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபோது தெற்கு யூதா தேசத்தார் தங்களை தெய்வபக்தி உள்ளவர்கள் போல காண்பித்துக் கொண்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள் போலவும் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் போலவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள் போலவும் தெற்கு யூதா தேசத்தார் தங்களை காண்பித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களிடத்தில் உண்மையான தெய்வபக்தி இல்லை. அவர்களும் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் தெற்கு யூதா தேசத்தை பற்றி சொல்லும் போது யூதா என்கிற துரோகி என்று சொல்லுகிறார். தெற்கு யூதா தேசத்திலே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியமனம் செய்யப்பட்டார்கள். தேவனுடைய தெய்வீக ஆளுகை தெற்கு யூதா தேசத்திலே நடைபெற்றது. ஆனாலும் தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். தங்களை பக்தியுள்ளவர்கள் போல காண்பித்துக் கொண்டாலும் அவர்களிடத்தில் உண்மையான தெய்வபக்தி இல்லை. கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர்களுடைய சிறையிருப்பை தெற்கு யூதா தேசத்தார் தங்கள் கண்களால் கண்டார்கள். இதை கண்டு தெற்கு யூதா தேசத்தார் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுக்கு கர்த்தரை பற்றிய பயம் வர வேண்டும். தெற்கு யூதா தேசத்தாருடைய புத்தி தெளிய வேண்டும் என்பதற்காகவே அவருடைய கண்களுக்கு முன்பாக வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். ஆனால் தெற்கு யூதா தேசத்தாரோ வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரின் சிறையிருப்பை பார்த்து மனம் திரும்பவில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் ஒன்றும் உண்டாகவில்லை. தெற்கு யூதா தேசத்தார் தங்களை பற்றி பெருமையாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவீதின் வம்சத்தார் தங்களை ஆளுகை செய்வதினாலும் லேவியர்கள் தங்களுக்கு ஆசாரியர்களாய் இருப்பதினாலும் தெற்கு யூதா தேசத்திற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்று நம்புகிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் சிறைப்பட்டு போன போது தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமான பாவங்களை செய்தார்கள். அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே
தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபசாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனாசே ஆமோன் ஆகியோருடைய ஆட்சி காலத்தில் தெற்கு யூதா தேசம் சீர்கட்டு போயிற்று, தேசம் முற்றிலுமாய் தீட்டுப்பட்டிருந்தது. நல்ல ராஜாக்கள் நல்லாட்சி செய்யும் போது ஜனங்கள் மனந்திரும்புவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் தெற்கு யூதா தேசத்திலே ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தாலும் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள், விக்கிரகங்களோடு விபசாரம் பண்ணினார்கள். தெற்கு யூதா தேசத்திலே நல்ல ராஜாக்கள் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணினார்கள். அக்காலத்தில் யூதர்கள் கள்ளத்தனமாய் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசியா ராஜாவுக்கு முன்பாக தெற்கு யூதா தேசத்தை ஆட்சி புரிந்த ராஜாக்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் விக்கிரகங்களை அழித்து போடவில்லை. யோசியா ராஜாவோ யூதா தேசத்தில் இருந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்டார். கர்த்தரிடத்தில் தன்னுடைய முழு இருதயத்தோடும் தன்னுடைய முழு ஆத்மாவோடும் மனம் திரும்பி வந்தார். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. 2 ராஜாக்கள் 23-25. யோசியா ராஜா கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்த போது அதை பார்த்த யூதா ஜனங்கள் தங்களையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை, கள்ளத்தனமாய் அரைகுறை மனதோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தார்கள். ராஜா மனம் திரும்பியதினால் ராஜாவோடு ஒத்துப்போக வேண்டுமே என்று நினைத்து ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஏனோ தானோ என்று திரும்பி வந்தார்கள். அவர்களிடத்தில் உண்மையான மனமாற்றம் காணப்படவில்லை, அவருடைய இருதயத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்மையாய் உண்டாகவில்லை, அவருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் இல்லை. எருசலேமிலும் பென்யமீலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடம்பிற்கையின்படியே செய்தார்கள். 2 நாளாகமம் 34-32. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் அளவும் ஆசரித்தார்கள். 2 நாளாகமும் 35-17. கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை தள்ளிவிட்டது போலவே தெற்கு யூதா தேசத்தையும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளிவிடுகிறார். அவர்களுடைய பாவமும் துன்மார்க்கமும் முரட்டாட்டமுமே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். 2 ராஜாக்கள் 23-27. நாம் மனப்பூர்வமாய் மனம் திரும்ப வேண்டும். நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். நம்மிடத்தில் உண்மையான மனமாற்றம் இல்லை என்றால் நமக்குள் உண்மையான ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகாது. கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தையும் தெற்கு யூதா தேசத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். இவ்விரண்டு தேசங்களில் யூதா தேசமே மிகவும் மோசமாய் இருக்கிறது. யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவள் ஆக்கினாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் பல சமயங்களில் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாம் மற்றவர்களைப் போல மோசமானவர்கள் அல்ல என்று சொல்லுகிறோம். இந்த வாக்கியத்திற்கு நாம் நல்லவர்கள் அல்ல என்றுதான் பொருள். தெற்கு யூதா தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிலும் இரண்டு விஷயங்களில் மோசமாய் இருக்கிறது. அவையாவன, கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை விட தெற்கு யூதா தேசத்திடம் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். தெற்கு யூதா தேசத்தில் பரிசுத்தமான ஆராதனைகள் நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறது. எருசலேமும் அதிலுள்ள தேவாலயமும் யூதா தேசத்தில் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரை விட தெற்கு யூதா தேசத்தாரிடம் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்த்த பிரகாரம் தெற்கு யூதா தேசத்தார் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார்.
வடக்கு இஸ்ரவேல் தேசம் முற்றிலுமாய் அழிந்து போனது. அவர்களுடைய அழிவை தெற்கு யூதா தேசத்தார் தங்கள் கண்களால் கண்டார்கள். தாங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் தங்களுக்கும் இப்படிப்பட்ட பேரழிவு வரும் என்பதை தெற்கு யூதா தேசத்தார் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தரை உண்மையாய் பற்றிக் கொள்ளவும் இல்லை, கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பி வரவும் இல்லை. எரேமியா 2:1-3:5 வரை உள்ள வசனங்களில் பாவத்தை குறித்த எச்சரிப்பும் அதன் விளைவுகளை குறித்த எச்சரிப்பும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பின் பகுதியை தொடர்ந்து இங்கு மறுபடியும் மற்றொரு எச்சரிப்பின் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசியா ராஜாவின் எந்த காலத்தில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. யோசியா ராஜாவின் 13வது வருஷ ஆட்சி காலத்தில் எரேமியா தீர்க்க தரிசனம் கூற ஆரம்பிக்கிறார். வடக்கு ராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யத்தை குறித்து எரேமியா இக்கேள்வியை எழுப்புகிறார். அந்த ராஜ்யம் தன்னுடைய பாவங்களினால் 93 வருஷங்களுக்கு முன்பாகவே அழிந்து போயிற்று. இஸ்ரவேல் தேசத்தை போலவே இப்போது யூதா தேசமும் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. யூதா தேசத்தார் பாவம் செய்த போதிலும் தம்மிடத்தில் திரும்பி வருமாறு கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். ஆனால் அவர்களோ மனம் திரும்ப மறுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக யூதா தேசமும் அழிந்து போயிற்று. வடக்கு ராஜ்யத்தை பார்த்து யூதா தேசம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் யூதா தேசத்தாரோ அவர்களைப் போலவே பாவம் செய்து மனம் திரும்ப மறுத்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் சகோதரிகளாக இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குணங்களும் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. சமாரியா தேசம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று, கர்த்தரை ஆராதிக்கும் பழக்கத்தை நிறுத்தி கொண்டது. யூதா தேசத்தார் தங்களுடைய உள்ளத்தில் கர்த்தரை ஆராதிக்காமல் வெளி வேஷமாக ஆராதிக்கிறார்கள். தங்களுடைய இருதயத்திலும் நடத்தையிலும் சிந்தையிலும் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். சமாரியாவின் அழிவில் இருந்து யூதா தேசம் நல்ல பாடங்களை படித்துக் கொள்ளவில்லை. தங்களுடைய விக்கிரக ஆராதனையினால் யூதா தேசத்தார் தங்களுக்கு அழிவை வரவழைத்துக் கொண்டார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விபசாரத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். புரஜாதியாரின் ஆசாரியர்கள் விபசாரிகளை பயன்படுத்தி விக்கிரக ஆராதனை செய்யும் ஜனங்களின் கூட்டத்தை அதிகரிக்க செய்தார்கள். யூதா தேசத்தார் கர்த்தரிடத்தில் மெய்யாக மனம் திரும்பவில்லை. அவர்களுடைய இருதயம் விக்கிரக ஆராதனையில் தரித்திருந்தது. சமாரியா தேசத்தை விட யூதா தேசத்தார் அதிகமாய் பாவம் செய்தார்கள். சமாரியா தன்னுடைய பாவங்களுக்காக அழிந்து போயிற்று. யூதா தேசமோ சமாரியாவை விட அதிகமாக பாவம் செய்கிறது. யூதா தேசத்தார் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் பாவத்தில் நிலைத்திருந்தால் சமாரியாவைப் போல அவர்களும் அழிந்து போவார்கள் என்று எரேமியா எச்சரிக்கிறார்.